மாணவிகள் திவிசுலா சுரேஷ் பாபு மற்றும் கீர்த்தனா வெங்கடேஷ் ஆகியோரின் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி. கோவை அவினாசி சாலையில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் அரங்கத்தில் இன்று மாலை மாணவிகள் த்விசுலா சுரேஷ் பாபு மற்றும் கீர்த்தனா வெங்கடேஷ் ஆகியோரின் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கலை மாமணி லாவண்யா சங்கர் கலந்து கொண்டார். சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயன், கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார், ஸ்ரீனிவாசன், டாக்டர் கிரி, டாக்டர் ராமநாதன், அண்ணாமலை, லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாணவிகள் குறித்து நிரில் யானி நிதி பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் சென்டர் குருலக்ஷ்மி சூரியகுமார் கூறுகையில், மாணவிகள் கீர்த்தனா வெங்கடேஷ் மற்றும் த்விசுலா சுரேஷ் பாபு ஆகியோர் 6 வயது முதல் பரதநாட்டியம் துபாயில் கற்றுக்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர்கள் துபாய், சார்ஜா, அஜ்மான் போன்ற நாடுகளிலும் பரதநாட்டிய நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர். தற்போது மாணவிகளின் அரங்கேற்ற நிகழ்ச்சியானது தமிழகத்தின் பாரம்பரியத்தை உணர்த்தும் வகையில் கோவை மாநகரில் பரதநாட்டியம் அரங்கேற்றம் நடத்துவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாணவிகளின் பெற்றோர்கள், உறவினர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பேர் லக்ஷ்மி சூரியகுமார். நான் ஷார்ஜாவில் கிளாஸ் எடுத்துகிட்ருந்தேன். கிளாஸ் வந்து நிருத்ய நிதி பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் சென்டர். த்விசுலாவும் கீர்த்தனாவும் சின்னதுலேருந்தே என்கிட்ட டான்ஸ் படிக்க வந்தாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஆசை இருந்தது அரங்கேற்றம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஜான்வரியில் இங்கே இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அவங்களோட ஆசைக்குனால ரொம்ப விருப்பப்பட்டாங்க அரங்கேற்றம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால் ரெண்டு குழந்தைகளுக்கும் ஆன்லைன்லேயே ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆன்லைனில் ஜஸ்ட்டு டச்அப் கொடுத்தேன். இங்கே வந்துட்டு ஒரு 10 டேஸாக அவங்க கூட இருந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி அரங்கேற்றம் பண்ணிகிட்ருக்கோம். புஷ்பாஞ்சலியிலேருந்து தில்லானா வரைக்கும் கம்ப்ளீட் மார்க்கமும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஆர்கெஸ்ட்ரா வந்திருக்காங்க பெங்களூர்லேருந்து. நாங்களும் பெங்களூர்காரங்க தான். என் பேர் சுரேஷ், நான் துபாயில் வசிக்கிறேன். என்னோட பிள்ளைகள்லாம் துபாயில் தான் படிக்கிறாங்க. அவங்க அங்கே தான் வந்து இந்த நம்மளுடைய நாட்டு கலாச்சாரத்தை வந்து தொடர்ந்து இது செய்யணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து பரதநாட்டியம் பயின்றாங்க. அங்கே பயின்று இங்கே வந்து நம்ம வந்து அதோடைய அரங்கேற்றம் இந்தியாவில் செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய ரொம்ப நாள் கோரிக்கையாக இருந்துச்சு, ரொம்ப நாள் விண்ணப்பமாக இருந்துச்சு. அதுக்காக நாங்கள் இந்த குருவுகிட்டையும் அவங்க அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க கிட்ட எல்லாத்தையும் பேசி கலந்துருந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு டைம் பார்த்து நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அதுக்காக நீங்கள் எல்லாம் டிவிக்காரங்களாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்திய கலாச்சாரத்தை பெருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். கோயம்புத்தூரில் நடத்துறதுக்கு காரணம் நான் கோயம்புத்தூர்காரன், நான் கோவை வாசி. ரெண்டாவது வந்து தமிழ்நாடு தமிழ் மேல் பற்று இருக்கிறாள், இந்திய கலாச்சாரத்தின் மீது மிகவும் பற்று இருக்கிறாள். என்னோடய பேர் வந்து சூரியகுமார்னு. நாங்கள் ஷார்ஜாவில் இருந்தோம். ஷார்ஜாவில் என்னோடய ஒய்ஃப் வந்து நிருத்ய நிதி சொல்லிட்டு ஒரு 16 வருஷம் முன்னாடியே டான்ஸ் ஸ்கூல் மாதிரி வீட்டிலேயே ஆரம்பித்தார். ஸோ நிறைய குழந்தைகள்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ இப்போது இந்த இன்றைக்கி அரங்கேற்றம் ஆடுற த்விசுலாவும் கீர்த்தனாவும் இவக்கிட்ட 6 இயர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கா. ஸோ மினிமம் அந்த அரங்கேற்றம் எல்லாம் பண்ணணும்னா டெஃபினெட்லி ஒரு 7-8 வருஷமாக ஸ்ட்ராங்காக நல்லா படிச்சுருக்கலாம். அப்போ தான் அரங்கேற்றம் பண்ண முடியும். இன்றைக்கி பண்ண போகிறதுன்னா அரங்கேற்றத்தோடு ட்ரெடிஷ்னலாக பரதநாட்டியம் என்ன சொன்னானாக்கா அது இன்றைக்கி பார்க்கலாம் எல்லாருக்குமே.